दुर्योधन सरित्र दुर्योधन सरित्र दुर्योधन सरित्रम इदुवरे नडंददु பாரதத்தில் உள்ள தலை சிறந்த வீரர் யார் என்று தெரியுமா? அது துரோணரோ பீஷ்மரோ அல்லது நானோ அல்ல. குருவிற்கெல்லாம் குரு, எங்களின் குரு பரசுராமன். கர்ணா, நீ கற்றுக்கொள்ள விரும்புவதை மிகச்சிறந்த ஆசானிடம் இருந்து கற்றுக்கொள். பரசுராமர் பிராமணர்களுக்கோ அல்லது தென்கை ராஜ்யங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த இளவரசர்களுக்கோ மட்டுமே கற்றுக் கொடுப்பார். எனவே ஒரு பிராமணன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பிறகு நீ அவருடைய இடத்திற்கு சென்று அந்த மாபெரும் வீரரிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம். இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால், அவர் கட்டணம் எதுவும் வசூலிப்பதில்லை. ஆனால் நான் உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன், இறுதியில் நீ அவருக்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். துரியோதன சரித்திரம் இனி அஸ்தினாபுர அரண்மனையில் விதுரன் துரியோதனனை பீஷ்மரிடம் இழுத்து வந்தார். விதுரா, என்ன நடந்தது? பிதாமகரே, நான் அரண்மனைக்கு நுழையும் போது கூச்சல் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட திசை நோக்கி சென்ற போது அங்கே பீமனை துரியோதனனும் துச்சாதனனும் அடித்துக் கொண்டிருந்தனர். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு செல்லவில்லை என்றால் பீமனை இவன் கொன்றிருப்பான். விளையாட்டாக அவனை குண்டோதரன் என்று கேலி செய்தான். உடனே பீமன் விகர்ணனின் வலது கையை உடைத்து விட்டான். எனவேதான் நாங்கள் பீமனை தாக்க வேண்டியிருந்தது. துரியோதனா, யார் உன் எதிரிகள், யார் உன் நண்பர்கள் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ பெரியாளாகிவிட்டாயா? தாத்தா, நாங்கள் வெறும் வேடிக்கையாத்தான் அதை செய்தோம். வேடிக்கையாக ஒருவனை கொல்ல திட்டமிட்டாயா? பீமன் உன் சகோதரன், இருவரும் என் பார்வையில் சமமானவர்கள். சத்திரியர்கள் என்ற முறையில் போட்டி மனப்பான்மை இருப்பது நல்லதுதான், ஆனால் கொலை செய்யும் அளவிற்கு கோபம் வருவது நல்லதல்ல. துரியோதனன் அவமானத்தில் தலையை தொங்க போட்டுக் கொண்டு அமைதியாக நின்றான். பீஷ்மராலும் விதுரனாலும் தான் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவன் உணர்ந்தான். துரியோதனா, நான் கூறுவதை கவனமாக கேள். நீ இந்த நாட்டை ஆளப் போகிறாய். உன் எதிரிகளையும் நண்பர்களையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீ உன் வீட்டு பாடங்களை செய்வதில் தவறிக்கொண்டிருக்கிறாய் என்றும், வகுப்பில் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. துரோணர் உன் நடத்தையை பற்றி ஏராளமாக குறை கூறிக் கொண்டிருக்கிறார். அத்துடன் தெருக்களில் சுற்றி கொண்டு வருவோர் போவோரிடம் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதை நிறுத்து. சாதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மற்றும் தீண்டத்தகாதவர்கள் வீடுகளுக்கு செல்வதை நிறுத்து. நீ ஒரு சத்திரியன், அதற்கு ஏற்றால் போல் நடந்து கொள். ஆனால் தாத்தா, வெளியில் ஏராளமான துயரங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஞானத்தோடு தான் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் போதும் நம் ஆட்சியில் ஏன் பலர் பன்றிகள் போல வாழ்கின்றனர்? விதுரன் கிட்டத்தட்ட மூர்ச்சியடைந்தான். பீஷ்மருடன் இத்தனை ஆண்டு காலமாக தான் பணியாற்றி வந்திருந்த பிறகும் கூட இந்த கேள்வியை கேட்பதற்கு தனக்கு ஒருபோதும் துணிச்சல் இருந்திருக்காது என்று விதுரன் நினைத்தான். பீஷ்மர் துரியோதனனை நீண்ட நேரம் முறைத்து பார்த்தார். பிறகு அந்த முதியவரின் முகத்தில் ஒரு புன்னகையுதித்தது. துரியோதனா, நான் தான் இத்தகைய சமுதாயத்தை உருவாக்கினேன் என்று நீ நினைக்கிறாயா?
சாதி அமைப்பு முறை நான் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நன்றாக வேரூன்றி போயிருந்தது. அதிகார போதை மேல்தட்டு மக்களின் தலைகளுக்கு ஏறிவிடாமல் இருக்க நான் பல முயற்சிகளை செய்து வந்தேன். உன் தந்தைதான் அரசன், ஆனால் ஆட்சி சுமையை களைத்து போன என் தோள்கள் பல ஆண்டுகளாக சுமந்து வந்துள்ளன. ஆட்சி செய்வது என்றால் என்னவென்று உன் தந்தையும் உன் சித்தி குந்தியும் நினைத்துக் கொண்டிருக்கும் யோசனை உண்மையில் தவறு. அதிகாரத்தின் நன்மைகளை மட்டுமே அவர்கள் பார்த்திருக்கின்றனர். பொறுப்புகளை நானும் விதுரனும் மட்டுமே சுமந்து வருகிறோம். இது அவர்களுக்கு தெரியாது. நீ எல்லோரிடமும் சகஜமாக பழகு, ஆனால் கவனமாக பழகு. முக்கியமாக சகுனியிடம் மிக கவனமாக இரு. இப்போது நீ போகலாம். விதுரா, அந்த துணிச்சல்கரமான சிறுவனுக்கு என்ன நிகழ்ந்தது? அவன் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணர் அவனுக்கு கற்றுத்தர மறுத்துவிட்டார் பிதாமகர். அதை நான் அறிவேன். ஆனால் அவன் இப்பொழுது கிருபருடன் கற்றுக்கொண்டிருப்பதாக நான் அறிந்தேன். ஆனால் கிருபர் அவனுக்கு ஆயுதங்கள் கற்றுக் கொடுக்கவில்லையா? ஒரு பிராமணன் எப்படி இருப்பானோ அதை பற்றித்தான் அவர் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமாம், அதுதான் எனக்கு வினோதமாக தெரிகிறது. கிருபனை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பிராமணனுக்கு மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய சடங்குகளை அவன் ஏன் கர்ணனுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறான்? கர்ணன் ஒரு புரோகிதனாக ஆனால் இந்த நாடு ஒரு மாபெரும் வீரனை இழந்துவிடும். பிதாமகரே, நீங்கள் எதற்கும் துரோணரிடம் ஒரு முறை பேசி பார்க்கலாம் தானே? விதுரா, அவர் மிகவும் பிடிவாதமாக உள்ளார். துரோணர் ஒரு மாபெரும் ஆசான், ஒரு தலை சிறந்த வீரன். எனக்கு கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் நான் அவரை பணியிலிருந்து துரத்த வேண்டி வரும். பிறகு அவர் நம்முடைய எதிர் பேரரசுகளில் ஏதேனும் ஒன்றுடன் போய் சேர்ந்து நமக்கு எதிராக போரிடவும் முடியும். அதுவும் சரிதான். இந்த சகுனியை நாம் என்ன செய்வது? அவனை நன்றாக கண்காணி அவனை முடிந்த அளவிற்கு துரியோதனனிடம் பழகுவதை நிறுத்தப்பார். இப்போது நீ போகலாம். துரியோதன சரித்திரம் நாளை தொடரும்.